நேத்து நடந்த மேட்சஸ்ல ஏன் ஆங்கிரி ஸ்வான் ரெண்டு மேட்ச் பிளே பண்ணல அப்படின்ற கேள்வி உங்களில் பல பேருக்கு இருக்கும். அண்ட் அதுக்கு எனக்கு தெரிஞ்ச ஒரு பதில சொல்ல போறேன். அண்ட் அதை தாண்டி அவன் ஹேக்கரா இல்லையா அப்படின்றதையும் வந்து பார்ப்போம். அண்ட் தான் நேத்து அவங்க பிளே பண்ணல, இதுக்கப்புறம் பிளே பண்ணுவாங்களா மாட்டாங்களா அப்படின்றதையும் பார்ப்போம். அண்ட் மெயினா இந்த வீடியோ நம்ம பார்க்க போறது இன்னைக்கு ரவுண்ட் டூ குரூப் த்ரீக்கு ஃபோருக்கு மேட்ச் ஸ்டார்ட் ஆகுது. அதுல தமிழ் டீம் யாரெல்லாம் இருக்காங்களா, இருந்தாங்கன்னா அவங்களுக்கு எப்ப மேட்ச், எத்தனை மணிக்கு மேட்ச், என்னென்ன மேப்பு, அண்ட் அதை இவங்க ரவுண்ட் டூல இருந்து ரவுண்ட் த்ரீக்கு குவாலிஃபை ஆனா மினிமம் எவ்வளவு பாயிண்ட்ஸ் தேவைப்படுது, ஒரு கட் ஆஃப் எவ்வளவு தேவைப்படுது அப்படின்றத எனக்கு தெரிஞ்சு சொல்ல போறேன். அண்ட் நேத்து புதுசா பாக்குறோம் கேப்பீங்க என்ன ஏதோ பிஎம்பிஎஸ்ன்ற ரவுண்ட் ஒன்ன்ற ரவுண்ட் டூன்ற எனக்குலாம் ஒன்னும் புரியல, என்ன டோர்னமெண்ட் இது அப்படின்னு யாராவது கேட்டினா ஆல்ரெடி நம்ம சேனல்ல டீட்டெயிலா வீடியோஸ் எல்லாம் போட்டிருப்பேன். சோ அந்த வீடியோஸ் பாருங்க, அப்போதான் இந்த வீடியோ புரியும். சரி, இப்போ வந்தேஷத்தை பத்தி பேசும். ரவுண்ட் டூ ஆல்ரெடி ஸ்டார்ட் ஆயிடுச்சு. முந்தானத்து குரூப் ஒன்னுக்கும் டூக்கும் மூணு மூணு மேட்ச் ரெண்டு நாள் ஆறு மேட்ச் நடந்து முடிச்சிச்சு. நடந்து முடிச்சதுக்கு அப்புறம் இப்போ அவங்க எவ்வளவு பாயிண்ட்ஸ் வச்சிருக்காங்க அப்படின்றது வந்து சைடில் ஆட் பண்றேன். சோ இதுல பாத்தீங்கனாலே தெரியும். சோ ஆங்கிரி ஸ்வான் வந்து பாத்தீங்கன்னா ஆறு மேட்ச் பிளே பண்ணாங்க, அதாவது முந்தானத்து மூணு நேத்து மூணு நடந்துச்சு. பட் அதுல நேத்து நடந்த ரெண்டு மேட்ச்ல வந்து ஆங்கிரி ஸ்வான் பிளே பண்ணல. சோ ஏன் பிளே பண்ணல அப்படின்ற ரீசன் எதுவுமே யாருக்குமே தெரியல. சோ அபிஷியல் கிராஃப்ட் அண்ட் தான் அனௌன்ஸ் பண்ணணும். சோ ஆனா அவங்க இன்னும் எதுவும் அனௌன்ஸ் பண்ணல. சோ சரி ஓகே, நான் இதுல வந்து அவங்க பிளே பண்ணல. அப்போ வந்து இதுக்கப்புறம் பிளே பண்ணுவாங்கன்னு கேட்டீங்கன்னா எஸ் ஆப்வியஸ்லி பிளே பண்ணுவாங்க. ஏன்னா இப்போ வந்து அவன் வந்து 36 பாயிண்ட்ஸ் கிட்ட வச்சிருக்கான்னு நினைக்கிறேன், 30 பாயிண்ட்ஸ் வச்சிருக்கான். ஸோ அப்படின்றப்போ தே வில் குவாலிஃபை ஃபார் த ரவுண்ட் த்ரீ. சரி ஓகே, இவன் டூ மேட்சஸ் பிளே பண்ணல, அதுக்கு ஏதாவது பெனால்ட்டி பண்ணுவாங்கன்னு கேட்டீங்கன்னா அதுக்கு பெனால்ட்டி எதுவும் கிடையாது. அந்த பெனால்ட்டிக்கு பதில் தான் அவங்களை வந்து பார்த்தீங்கன்னா நேத்து ரெண்டு மேட்ச் பிளே பண்ணக்கூடாது விட்டாங்க. இப்போ என்ன நினைவு ஒன்றும் புரியல அப்படின்னு கேட்டீங்கன்னா நேற்று வந்து ஆங்கிரி ஸ்வான் மேட்ச் பிளே பண்ணாமல் இல்லை, அவன் வந்து மேட்ச் வந்து லேட்டாக ஜாயின் பண்ணியிருப்பான், இல்லை மேட்ச்க்கு வராமல் இருந்திருப்பான். அதாவது செகண்ட் மேட்ச் இருக்கு பார்த்தீங்களா. ஸோ நேற்று நடந்த செகண்ட் மேட்சஸில் அவங்க வந்து பார்த்தீங்கன்னா லாபியில் லேட்டாக ஜாயின் பண்ணியிருப்பான். கிராஃப்டன் வந்து பார்த்தீங்கன்னா 5 நிமிஷம் டைம் தருவாங்க, அதில் 2 வார்னிங் இருக்கு, 3 நிமிஷம் ஒரு வார்னிங், 2 நிமிஷம் செகண்ட் வார்னிங். அந்த 2 வார்னிங்க்குள்ள பிளேயர்ஸோ அந்த டீம்ஸோ வந்து அவங்கவுங்க ஸ்லாட்ல வந்து உட்காந்துடணும், மேட்சஸ் ஜாயின் பண்ணணும். அப்படி ஒருவேளை ஜாயின் பண்ண தவறிட்டா அன்னைக்கு நடக்கக்கூடிய அதுக்கப்புறம் இருக்கக்கூடிய மேட்சஸ் எதுவுமே அவங்களால பிளே பண்ண முடியாது. இதுதான் அவங்களுக்கான ஒரு பெனால்ட்டி. ஸோ இதனால தான் நேற்று வந்து பார்த்தீங்கன்னா ஆங்கிரி ஸ்வான் ரெண்டு மேட்ச் வந்து பிளே பண்ணல. இப்போ ஒரு கேள்வி இருக்கும், ஏன் ஆங்கிரி ஸ்வான் பிளே பண்ணல அப்படின்ட்டு, ஹேக் யூஸ் பண்ணுறானா அப்படின்ட்டு பல பேர் வந்து பாத்தீங்கன்னா ஹேக்கர்னு சொல்லிட்டு இருக்காங்க. அதுல இருக்கக்கூடிய ரூஸ்டர்ஸ் அடுத்த அவங்க அடிக்கக்கூடிய அடிமே வந்து பாத்தீங்கன்னா டி1 டீம்ஸே வாய் போட வைக்கிறானுங்க. திடீர்னு வந்தானுங்க, திடீர்னு அடிக்கிறானுங்க, திடீர்னுலாம் வரல. இவங்க இதுக்கு முன்னாடி மார்வெஸ் அந்த வடிவேல் மறு வச்சுட்டு வர மாதிரி பல கெட்டப்ல பல டீம்ஸ்ல பிளே பண்ணிட்டு தான் இருந்திருக்காங்க. அதுலயுமே பேனு அலிகேஷன் எல்லாம் அவங்க மேல இருக்கு. பட் என்ன கதைலாம் தெரியல, ஒருவேளை மேபி இருக்கலாம் அப்படின்றது என்னோட ஒரு கருத்து. காத்திருந்து பார்ப்போம், ஒருவேளை அப்படி ஏதா இருந்தா நேரத்துக்கே மாட்டிருக்கணும். பட் கிராப்டர் இன்னும் அந்த இதெல்லாம் வந்து அலோவ் பண்ணிட்டு இருக்கான், அவங்களோட பிஓவி ஹேண்ட் கேம் இதெல்லாம் செக் பண்ணி அலோவ் பண்றாங்கன்னா மேபி லெஜிட்டா கூட இருக்கலாம். என்ன கதைன்னு தெரியல. ஆங்கிரி ஸ்வானை பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க அப்படின்றத கமெண்ட்ல போடுங்க. சரி, இப்ப ஆங்கிரி ஸ்வான் கதை இருக்கட்டும், அவன் எப்படி பிளே பண்ணதான் போறான் ரவுண்ட் த்ரீ அப்படின்றது தெரிஞ்சிச்சு. சோ இப்ப மத்த டீம்ஸ் எல்லாம் என்ன பண்ணாங்கன்னு பாப்போம். சோ மத்த டீம்ஸ் எவ்வளவு பாயிண்ட்ஸ்ன்றது வந்து ஆட் பண்றான். சோ இந்த 32 டீம் இருக்காங்களா, அதாவது ரெண்டு குரூப் ஒரு குரூப்ல 16 சோ ஓவரால் பாக்குறப்போ இதுல இருந்து ரவுண்ட் த்ரீ குவாலிஃபை ஆனா ஒரு மினிமம் வந்து ஒரு 26 பாயிண்ட்ஸ் இருந்தா போதும். பாட்டம்ல இருக்கக்கூடிய அந்த ஒரு 8 டீம் வந்து பாத்தீங்கன்னா எனக்கு தெரிஞ்சு எலிமினேட் ஆயிடுவாங்க. சோ ரவுண்ட் த்ரீ போக மாட்டாங்க. அந்த 8க்கு மேல இருக்கக்கூடிய டீம்ஸ் எல்லாம் வந்து ரவுண்ட் த்ரீக்கு போவாங்க. சோ இதே தான் வந்து இன்னைக்கு அப்ளிகேபிள் ஆக போகுது. இன்னைக்கு வந்து குரூப் த்ரீ வந்து 3 மேட்ச் நடக்க போகுது, குரூப் ஃபோருக்கு 3 மேட்ச் நடக்க போகுது, நாளைக்கு 3க்கு 3 மேட்ச், 4க்கு 3 மேட்ச். சரி, இப்ப கேப்பிங்க 3ல யார் யார் நவீன இருக்காங்க அப்படின்ட்டு ஸ்கிரீன்ல ஆட் பண்றேன். சோ சர்க்கார் கேமிங், குளோபல் ஸ்போர்ட்ஸ், டிஎம்ஜி, கே9 ஸ்போர்ட்ஸ், தமிழ் டீமான எரர் ஸ்போர்ட்ஸ், தமிழ் டீமான ஆட்டோபாட்ஸ் ஸ்போர்ட்ஸ், 4M, FSC ஸ்போர்ட்ஸ், ஐஜி, குரூப் 4 ல இருக்காங்க. இவங்களுக்கு இன்னைக்கு மேட்ச் வந்து ஒரு 6 மணிக்கு ஆரம்பிக்கும், 6 மணிலிருந்து 8 மணி வரைக்கும் பேக் டு பேக் 3 மேட்சஸ். திரும்ப நாளைக்கு வந்து பாத்தீங்கன்னா மதியம் 3 மணிக்கு பேக் டு பேக் 3 மேட்சஸ் நடக்கும். நடந்து முடிஞ்சதுக்கு அப்புறம் இவங்க எவ்வளவு பாயிண்ட்ஸ் இருக்காங்க, அந்த பாயிண்ட்ஸும் இதுக்கு முன்னாடி ரவுண்ட் 2 குரூப் 1 of 2 பிளே பண்ணாங்க இல்லையா. சோ அவங்க எடுத்த பாயிண்ட்ஸ் எல்லாத்தையும் கூட்டி ஓவராலா போட்டு அந்த ஓவரால கூடிய 64 கூடிய டாப் 48 டீம்ஸ் ரவுண்ட் 3 போவாங்க. சோ அதுக்கு மினிமம் கட் ஆஃப் நம்ம ரவுண்ட் வச்சு குரூப் 1 2 பாக்குறப்போ இவங்களுக்கு எல்லாத்துக்குமே வந்து பாத்தீங்கன்னா மினிமம் ஒரு 26 பாயிண்ட்ஸ் தேவைப்படுது. 26 அபோவ் இருந்தாங்கன்னா
குவாலிஃபை ஆயிடுவாங்க, அதுக்கு கீழே இருந்தா எலிமினேட் ஆயிடுவாங்கன்றது என்னோட ஒரு கருத்து, காத்திருந்து பார்ப்போம். ஸோ இதுல நம்ம தமிழ் டீம்ஸ் குவாலிஃபை ஆடுவாங்கன்னு எனக்கு தெரிஞ்சு குவாலிஃபை ஆயிடுவோம். ஏன்னா எரர் ஸ்போர்ட்ஸ் எடுத்துக்கிட்டீங்கன்னா வீக் ஒன் ரவுண்ட் ஒன்ல வீக் ஒன்ல அதிரடி ஆட்டத்தை கொடுத்தாங்க. ஸோ அந்த அளவுக்கு அப்பா அவங்கள்ட்ட கன் பவர் இருக்கு. ஸோ இப்போ அடுத்து வந்து பாத்தீங்கன்னா ஆட்டோபட்ஸ் அது வந்து அவங்களுமே வந்து ரொம்ப நாள் வந்து ப்ளே பண்ணிட்டு இருக்காங்க, ஒரு செட்டில் ஆன லைன் நல்லா விளையாடக்கூடியவங்க தான். ஸோ அவங்களுமே ஈஸியாக எனக்கு தெரிஞ்சு 26 பாயிண்ட் எல்லாம் 6 மேட்ச்ல எடுத்துருவாங்க. அடுத்து வந்து பாத்தீங்கன்னா ஏரோபட்ஸ்மே வந்து பாத்தீங்கன்னா ஸ்ட்ராங்காக தான் இருக்கு. அந்த விக்ஸி நக்கெல்லாம் பிரிபிரின்னு பிரிச்சு விடுறாங்க. ஸோ நல்ல ஒரு கன் பவர் வச்சிருக்காங்க. ஸோ வீக் ஒன்ல ஹையஸ்ட் ஃபினிஷ் பாயிண்ட்ஸ் எடுத்த டீம்ஸ் ஏரோபட்ஸும் ஒன்று. ஸோ டீம் லிம்ரா இவங்களுமே வந்து பாத்தீங்கன்னா ரவுண்ட் ஒன்ல, சாரி நாட் வீக் ஒன், ரவுண்ட் ஒன்ல ஹையஸ்ட் ஃபினிஷ் பாயிண்ட்ஸ் எடுத்தது நம்ம டீம் லிம்ராவும் ஏரோபட்ஸ் தான். 47 ஃபினிஷ் பாயிண்ட்ஸ் கிட்ட எடுத்திருக்காங்க. ஸோ அந்தளவுக்கு ஒரு நல்ல ஒரு கன் பவர் இருக்கு. ஸோ பொசிஷன்ஸ்ல 1-2 அப்படி இதாவது, பட் இருந்தாலும் மற்ற டீம்ஸை கம்பேர் பண்றப்போ தே ஆர் லைக் பிளேயிங் வெரி வெல். ஸோ அப்படின்றப்போ கண்டிப்பா இந்த 4 டீம் எனக்கு தெரிஞ்சு ரவுண்ட் 2 இருந்து ரவுண்ட் 3 குவாலிஃபை ஆயிடும். 6 மேட்சஸ்ல மினிமம் 26 தே கேன் டூ இட் அப்படின்றத நான் வந்து சொல்லுவேன். சரி இப்போ வந்து ரவுண்ட் 2 எப்படி நடக்க போகுது, எப்போ நடக்கும், என்ன மேட்ச் அப்படின்றத உங்களுக்கு பார்த்துருப்பீங்க, புரிஞ்சிருக்கும். சரி இப்போ கடைசி வந்து அந்த ஹேட் விஷயத்துக்கு வரும். ஒரு நம்ம யூடியூப் சேனல் வந்ததுக்கப்புறம் வீடியோ அப்லோட் பண்றதுல இருந்து பாத்தீங்கன்னா நம்ம வந்து வீடியோ வந்து பேசிக்கா இன்னைக்கு தேதியில இன்னைக்கு யாரெல்லாம் நல்லா பர்ஃபார்ம் பண்றாங்க, இன்னைக்கு என்ன மேட்ச் நடக்குது, அதுல யாருந்த டீம் அப்படின்றத பத்தி தான் பேசும். ஸோ இதுல ஒரு சில பேர் வந்து பாத்தீங்கன்னா ஒரு சில டீம்ஸ் வந்து அவங்களுக்கு ஃபேனா இருக்கும், பிடிச்சிருக்கும். ஸோ அந்த டீம் பத்தி நம்ம பேசலாம் வந்து பாத்தீங்கன்னா எந்த டீமை பத்தி பேசமோ அந்த டீமை கலாய்க்கிறது. அண்ட் தான் அது மட்டும் இல்லாமல் வந்து பாத்தீங்கன்னா இப்போ இந்த பிஎம்பிஎஸ்லேயே வந்து பாத்தீங்கன்னா ரவுண்ட் ஒன்ல இருந்து ரவுண்ட் டூக்கு சில டீம்ஸ் குவாலிஃபை ஆயிட்டாங்க, சில டீம்ஸ் எலிமினேட் ஆயிட்டாங்க. ஸோ எலிமினேட் ஆன டீம் வந்து பாத்தீங்கன்னா குவாலிஃபை ஆன டீம் வந்து கலாய்க்கிறது, ஹீல் பண்றாங்க, கேம்ப் அடிக்கிறாங்க அப்படின்னு கலாய்க்கிறது. குவாலிஃபை ஆன டீம் வந்து பாத்தீங்கன்னா எலிமினேட் ஆன டீம் வந்து கேம்ப் அடிக்கிறாங்க நல்லா வரல அப்படின்னு கலாய்க்கிறது. ஸோ இந்த மாதிரி வந்து பாத்தீங்கன்னா பண்ணிட்டு இருக்காங்க. இதெல்லாம் அந்தந்த டீம் கிட்ட வச்சீங்கன்னா பிரச்சனை கிடையாது. இதெல்லாம் தூக்கிட்டு வந்து நம்ம சேனல்லையுமே நம்மளுமே வந்து பாத்தீங்கன்னா அந்த டீம்ஸை போடுறீங்க, விச் இஸ் நாட் குட். அண்ட் இதை தாண்டி சில பேர் வந்து பாத்தீங்கன்னா டேரக்டா பிளேயரும் அட்டாக் பண்றாங்க, பிளேயரையுமே வந்து திட்டாங்க. ஸோ இதெல்லாம் தேவையா இந்த ஹேட் அப்படின்னு கேட்டால் தேவையில்லாது. ஏன்னா வி ஆர் ஜஸ்ட் ஆடியன்ஸ், வி ஆர் வாட்சிங் இட் அண்ட் தி ஆர் ப்ரொஃபஷனல் பிளேயர்ஸ். அதுதான் அவங்களுக்கான ஒரு ஒர்க்கு ஜாப் எல்லாமே வச்சுக்கோங்களேன். ஸோ அதனால தே நோ வாட் டு டூ அண்ட் தே நோ ஹவு டு பிளே நம்மளோட அவங்களுக்கு நல்லா தெரியும். ஏன்னா அதுதான் அவங்களுக்கு ஒர்க் அப்படின்றப்போ நம்ம வந்து அதில் அவங்களை கலாய்க்கிறதோ ஹேட் பண்ணுறதோ எந்த ஒரு பயனும் கிடையாது. ஸோ ஒரு கம்யூனிட்டியில் இருக்கோம், இந்தியன் கேமிங் கம்யூனிட்டி, இந்தியன் இ ஸ்போர்ட்ஸ் கம்யூனிட்டியில் இருக்குனா இது ஒரு ஸ்போர்ட்ஸ் பிளே பண்ணக்கூடிய ஸ்போர்ட்ஸ் மேன் அதாவது ரூஸ்டர்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா முடிஞ்ச அளவுக்கு நம்ம அப்ரிஷியேட் தான் பண்ணும், சப்போர்ட் பண்ணுவோம். ஏன்னா இவங்க எல்லாருமே தமிழ்நாட்டிலேருந்து தான் ப்ளே பண்ணுறாங்க, எல்லாருமே தமிழ் டீம் தான், எல்லாரோட இன்டென்ஷன் ஒன்று தான், என்ன பொறுத்த வரைக்கும் எல்லாருமே ஈக்குவல் தான், எல்லாருமே ஈக்குவலாக இருக்கிறதா, எல்லாருமே ஒரே டோர்னமெண்ட்ல ஒரே ஸ்டேஜஸ்லேயே ப்ளே பண்ணுறாங்க, இல்லைனா இதுக்கு முன்னாடி கூட்டிட்டு போயிருப்பாங்க. அப்படின்றதுனால இதில் வந்து ஒரு டீமை வந்து பிடிச்சிருக்குன்றதுனால ஒரு டீமை கலைக்கிறதும் ஒரு டீமை தாழ்த்தி பேசுறதும் இன்னொரு டீம் பிடிக்கலன்றதுனால அந்த டீமை பற்றி பேசுறது எந்த ஒரு பயனும் கிடையாது. எல்லாருமே ஈக்குவலாக பாருங்க, யாரெல்லாம் நல்லா ப்ளே பண்ணுறாங்களோ அவங்களாம் சப்போர்ட் பண்ணுங்க, முடிஞ்ச அளவுக்கு பாசிட்டிவ் ஸ்ப்ரெட் பண்ணுங்க, கம்யூனிட்டியில் ஒரு எல்லாத்தையுமே ஈக்குவலாக பாருங்க. அப்போ தான் கம்யூனிட்டி டெவலப் ஆகும், எல்லாமே ஒரு இஸ்போர்ட்ஸ் டெவலப் ஆகும். அதை விட்டுட்டு நாங்க தான் இந்த டீம் தான்டா அப்படின்ட்டு இந்த டீமை பிடிச்சிருந்தா அந்த டீமை கலாய்க்கிறது, அந்த டீம் பிடிச்சிருந்தாலும் இந்த டீமை கலாய்க்கிறது எந்த ஒரு பயனும் கிடையாது. கேட்ட தயவு செஞ்சு வேணாம், இது நீங்க அந்தந்த டீம் கிட்ட போறதே தப்பு. பட் அதையும் மீறி இப்ப எல்லாம் மீறி எம்ப சேனல்ல வந்து என்கிட்டயும் வந்து போடுறீங்க, எனக்கு அந்த எந்தெந்த டீமுக்கும் சம்மந்தமே கிடையாது, ஏன்னா நானே ஒரு சோலோ கண்டென்ட் கிரியேட்டர். பட் எனிவே, ஸோ இந்த ஹேட் எல்லாம் தவிர்த்து விட்டு பேர்ஸை பாருங்க, அப்ரிஷியேட் பண்ணுங்க அவங்களோட கேம் பிளேவை. வாழ்க்கையில் எப்படி அப்ஸ் அண்ட் டவுன்ஸ் இருக்கோ அதே மாதிரி ஸ்போர்ட்ஸ் எல்லாத்திலையும் இருக்கும் தான். ஸோ எதுவுமே நிரந்தரம் கிடையாது. ஸோ அதனால எப்பனாலும் எதுனாலும் மாறலாம், முடிஞ்சவருக்கு அன்பை பகிர்வீங்க. ஸோ அவ்வளோதான் சொல்ல நினைச்சேன். முடிஞ்சால் லைக், ஷேர், ஃபாலோ, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.